ஆதார் அட்டையில் இருக்கக்கூடிய புகைப்படத்தை எப்படி மாற்றுவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டில் இருக்கக்கூடிய புகைப்படத்தை பார்த்தா அடையாளமே தெரியாமல் தான் இருப்பாங்க அந்த புகைப்படத்தை மாற்றிவிட்டு தற்போதற்குரிய லேட்டஸ்டான புகைப்படத்தை எப்படி உள்ள வைக்கிறது அப்படிங்கிற முழு தகவலும் இந்த வீடியோ பார்க்கலாம் நண்பா இந்தியாவில் வசிக்கும் மக்கள் அனைவருக்கும் ஆதார் அட்டை முக்கியமான ஒரு அடையாள அட்டையாக இருக்கிறது அனைத்து வித சேவைகளும் பெறுவதற்கும் சம்பளம் பெறுவதற்கும் பணியாளர்களுக்கு தொழில் செய்பவர்களுக்கும் ஆதார் அட்டை இன்றியமையாகத்தான் இருக்கிறது அதே சமயத்தில் நம்மில் பெரும்பாலானோருக்கு ஆதார் அட்டையில் உள்ளது நமது புகைப்படம் அழகாக இருக்காது தொழில்நுட்ப காரணங்கள் போன்ற பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் இதற்கு முன்புவரை ஆதார் அட்டையில் உள்ள புகைப்படத்தை மாற்றுவது சற்று சிக்கலான செயல்முறையாகத்தான் இருந்து வந்தது தற்போது ஆதார் அட்டையில் உள்ள புகைப்படத்தை மாற்றம் செய்யக்கூடிய செயல்முறை மிகவும் எளிமையாக்கப்பட்டிருக்கிறது எனவே உங்களது ஆதார் அட்டையில் உள்ள புகைப்படத்தை எவ்வாறு அப்டேட் செய்வதே அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல வந்து UIDAI அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான இணையதளத்துக்கு நீங்க போல செல் செல்லணும் அதாவது https ஸ்லாஷ் அப்போட்டு uidi.gov.in ஒரு ஸ்லாஷ் போட்டு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா en அப்படிங்கிற ஸ்லாஷ் போட்டு அந்த வலைதள பக்கத்துக்கு உள்ள போங்க தோன்றும் வலைதள பக்கத்தில் ஆதார் என்ரோல்மென்ட் படிவத்தை டவுன்லோட் செய்து பிரிண்ட் அவுட் எடுக்கவும் இப்போது அந்த படிவத்தை பூர்த்தி செய்து கொள்ளவும் அந்த படிவத்தை உங்களது அருகாமையில் இருக்கும் ஆதார் சேவை மையத்தில் சென்று ஆதார் சேவை அதிகாரியிடம் அளிக்கவும் தற்போது அங்கு உள்ள பயோமெட்ரிக் விவரங்களை நீங்கள் அளிக்க வேண்டும் அனைத்தையும் சரியாக சமாளித்த பின்பு ஆதார் சேவை மைய அதிகாரி உங்களை அங்கேயே புகைப்படம் எடுத்துக் கொள்வார் அவ்வளவுதான் உங்களது ஆதார் அட்டையில் புகைப்படத்தை மாற்றுவதற்கான செயல்முறை முடிந்துவிட்டது விட்டது இப்போது உங்களுக்கு ஒரு யூஆர் அதாவது யூஆர் என் அப்படி சொல்லக்கூடிய என் அதற்கான ஒப்புதல் படிவும் அளிக்கப்படும் அதனை கொண்டு உங்களது சேவையின் நிலையை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அதற்கு ஆதார் அட்டையில் அப்டேட் செய்யும் போது நினைவில் கொள்ள கொள்ள வேண்டியவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆதார் அட்டையில் புகைப்படத்தை நீங்கள் அப்டேட் செய்வதற்கு எந்தவித டாக்குமெண்டையும் நீங்கள் அளிக்க தேவை கிடையாது மேலும் அங்கு பணியில் இருக்கும் ஆதார் சேவை மைய அதிகாரி நேரடியாக கேமராவை கொண்டு உங்களை படம் எடுத்துக் கொள்வார் மேலும் உங்களது புகைப்படம் அப்டேட் ஆவதற்கு நீங்கள் விண்ணப்பித்து விண்ணப்பம் செய்த நாளிலிருந்து தொண்ணூறு நாட்கள் வரை ஆகலாம் என்பது குறிப்பிடத்தக்க உங்களது கோரிக்கையின் நிலையே உங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள யூஆர்என் நம்பரை வைத்து நீங்கள் ஆன்லைன் வழியாகவே தெரிந்து கொள்ளவும் போல அப்டேட் செய்த ஆதார் கார்டை எவ்வாறு டவுன்லோட் செய்வது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கான கோரிக்கையை பூர்த்தி அடைந்ததும் புதிதாக அப்டேட் செய்யப்பட்ட உங்களது ஆதார் கார்டை யூஐடிஏஐ வலைதளத்திற்கு சென்று அங்கு மை ஆதார் என்ற டேப்பை கிளிக் செய்து டவுன்லோட் ஆதார் என்ற அப்ளிகே ஆப்ஷனை வந்து கிளிக் செய்து அங்கு கேட்கப்படும் உங்களது ஆதார் எண் மற்றும் ஓடிபி ஆகிய இவர்களை அளிப்பதன் மூலம் நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரி தகவலானது தற்போது வெளியாகி இருக்கிறது ஆதார் அட்டையில் பார்த்தீங்க புகைப்படம் என்பது மாற்றுவது நம்ம கண்டிப்பாக ஆதார் சேவை மையங்களுக்கு போய் தான் மாற்ற முடியும் மற்ற அனைத்து தகவலுமே நீங்க இ சேவை மையங்கள்லையோ அல்லது பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருப்பாங்களோ அங்கே போய் கூட நீங்க மாத்திக்கலாம் ஆனால் புகைப்படம் என்பது அங்க அந்த அப்ளிகேஷனில் போய் அங்க ஒரு ஃபார்ம் ஒரு ஃபார்ம் இருக்கும் படிவம் இருக்கும் அந்த படிவத்தை டவுன்லோட் பண்ணி அதை நீங்க வந்து ஃபுல் ஃபுல்லாக பண்ணி எழுதி அதுக்கப்புறம் நேரடியாக ஆதார் கார்டு சேவை மையத்துக்கு போய் தான் உங்களால் மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் தற்போது வெளியாக இருக்கிறது அப்படின்னு கூட ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க